Thank you.
சபையோர் பாதம் விட்டு வணங்குவோமே.
వేదం వేదం హజూర్ వేదం ఎదురు వేదం సామ వేదం సామ వేదం అగర్వణ వేదం అగర్వణ వేదం என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய நான்கு வேதம் நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் ஆறு சாஸ்திரம் 17 புராணம் 17 புராணம் 64 கலைக்கானம் 64 கலைக்கானம் 96 தத்துவம் 96 தத்துவம் 108 மனவிக்கானம் 108 மதி மனவிக்கானம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஆகம ஆகம வேத வேத புராணத்தில் எல்லாம் புராணத்தில் எல்லாம் தெரிந்தவரும் தெரிந்தவரும் தெரியாதவரும் தெரியாதவரும் மற்றும் பெரியோர்களும் சிறியோர்களும் மற்றும் பெரியோர்களும் சிறியோர்களும் தாய்மார்களும் தாய்மார்களும் நண்பர்களும் நண்பர்களும் அன்பர்களும் நண்பர்களும் இன்னும் எங்களை போன்று நாடகம் நடிக்கக்கூடிய நாடகம் நடிக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய இந்த லட்சுமி கடாட்சம் பொருந்திய லட்சுமி கடாட்சம் பொருந்திய தேவ சபையை போல் அமர்ந்திருக்கக்கூடிய தேவ சபையை போல் அமர்ந்திருக்கக்கூடிய சபையோருக்கு இந்த சபையோருக்கு இந்த கைகுல கிராமத்தின் சார்பாகவும் கைகுல கிராமத்தின் சார்பாகவும் நாடக மன்றத்தின் சார்பாகவும் அந்நிய நாடக மன்றத்தின் சார்பாகவும் மணிமான முதற்கண் வெளியிலிருந்து ஆரம்பித்தவர்கள் 1947 ஏழாம் ஆண்டு காலம் சென்ற காலம் சென்ற ஸ்ரீ கிருஷ்ணகவுண்டரையா அவர்களாலும் மாமாவாகிய பெரிய அவர்கள் சேர்ந்து ஏதோ எங்களால் முடிந்தவரையில் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டு வந்தோம். இந்த பெரிய ஐயா அவர்களும் போனவரிலும் என்று சொல்லத்தக்கிறேன். நாடகத்தை ஆரம்பித்து துவைக்கி துவைக்கி சிறப்பமாக நடத்தி நடத்தி இவ்வளவு பதிவு அடைந்த அடைந்த துணை நண்பர்களுக்கும் இந்த வன்னி நாடக மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை நாடகத்தை இந்த நாடகத்தில் நாங்களோ ஆறு பாகமாக பிரித்து பிரித்து நேற்று முதல் பாகம் நேற்று முதல் பாகம் வாதாபி தபநிலை வாதாபி தபநிலை வாதாபி தபநிலை வாதாபி தபநிலை மூர்த்திகளே ஒருவராகவும் சத்தியலோகத்திற்கு அதிபதியாகவும் உலகத்தில் உள்ள எருமக்களை 8000 ஜீவாத்மாக்களை படைக்கும் கடவுளாகவும் கடவுளாகவும் விளங்கக்கூடிய விளங்கக்கூடிய பிரம்மாவின் பிரம்மாவின் 7வது குமாரனாகிய காசியப்ப முனிவருக்கும் காசியப்ப முனிவருக்கும் காசியப்ப முனிவருக்கும் அவருடைய மனைவி அதிதி என்ற பெண்ணுக்கும் 3 குழந்தைகள் பிறந்தன. 3 2 ஆண் குழந்தை 1 பெண் குழந்தை. 2 ஆண் குழந்தைக்கும் சூரபத்மன் என்றும் தாரிகா சூரன் என்றும் தாரிகா சூரன் என்றும் ஆமலைக்கு சுட்டி சுட்டி நாலொரு மேனி நாலொரு மேனி வண்ணமாக வளர்த்து வந்தார்கள். அந்த தாரிகா சூரனும் சூரபத்மனும் சூரபத்மனும் மாபெரும் தபத்தை செய்து மாபெரும் மரத்தை தேவர் முதல் யாவரையும் இன்று செய்தார்கள். அப்பேற்பட்ட அறக்கரைகளை முருக பெருமான் திருச்செந்தூரிலே சம்மானம் செய்தார். அவரோடு பிறந்த அந்த பெண் குழந்தைகள் அதாவது அஜமுகி அஜாமுகி அஜமுகி அஜமுகி என்று சொல்லக்கூடிய பெண் நாலூர் மேனி நாலூர் மேனி கொஞ்சம் வண்ணமாக வளர்ந்து வளர்ந்து பருவம் அடைந்தவுடனே திருமண வயது வந்தவுடனே அதாவது இரணியனுடைய குமாரன் திரகலாதன் திரகலாதன் அவனுடைய பேரன் பேரன் விப்ரசித்து அந்த விப்ரசித்துக்கு 4 குழந்தைகள் 4 குழந்தைகள் முதலிலே பிறந்தவன் வைலாசூரன் வைலாசூரன் 2வது கிஜமுகாசூரன் கிஜமுகாசூரன் 3வது சோமுகாசூரன் சோமுகாசூரன் 4வது சாயாசூரன் சாயாசூரன் இந்த 4 முதல்வனால் வெங்கக்கூடிய வைலாசூரன் அஜமுகியை திருமணம் செய்து கொண்டான். அப்படி திருமணம் செய்தவுடனே அஜமுகியான கருதைத்தான் சாதாரண 101 கர்ப்பமாகவே இருக்கின்றான். 101 ஆண்டு முடிவிலே அந்த அஜமுகியின் வயிறு வலபுறமாக திடீரென்று வெடித்து வெடித்து தடால் என்று ஒரு குழந்தை
இருந்தது. சற்று நேரம் பொறுத்து அதே அஜமுகியின் வயிறு வயிறு இடபுறமாக வெடித்து வெடித்து திடீர் என்று ஒரு குழந்தை அப்படி விழுந்த குழந்தை குழந்தை வலபுறமாக வந்த குழந்தை வாதாபி என்றும் வாதாபி என்றும் இடபுறமாக வந்த குழந்தை எழாபி என்றும் நாமயத்தை சூட்டி சூட்டி நாலொரு மேனி நாலொரு மேனி ஒவ்வொரு ஒன்றுமாக வளர்த்தார்கள். அந்த வாதாபி எழுதாபி சூழர்கள் ஈராறு வயதிலே வயதிலே நோக்கி நோக்கி அரிதாய மாபெரும் தபத்தில் செய்தார்கள். யாருமே செய்யக்கூடாது. அதாவது பரமக்கடவுளை நோக்கி நோக்கி யார் தவம் செய்தாலும் சரி, சரி அது தேவர்களாக இருந்தாலும் சரி, சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி, சரி முனிவர்களாக ரிஷிகளாக அரக்கர்களாக யாராக இருந்தாலும் சரி, இருந்தாலும் தவம் செய்தால் உடனே போய் வரக்கூடிய வாய்ப்பு. ஆமா முதலில் நான் இருக்கும் இங்கே வந்து எதற்காக தவம் செய்கிறார், வர வேண்டி தவம் செய்கிறார், செய்கிறார் இந்த நோக்கத்தோடு தவம் செய்கிறார். அதனால் நமக்கு தொழில்கள் தங்கி ஞானத்தினாலே பார்த்து இந்த கேட்கக்கூடிய வரத்துக்கு தகுந்தார் போல் வயிறு வைத்து நிறுத்தி சென்று வரம் கொடுக்கும். அதே போன்று வாதாபி வாதாபி எழுதாபி சூழல் தவம் செய்கின்ற போது பரம கடவுள் தன்னுடைய ஞானத்தினாலே பார்த்தார் பார்த்தார் இவ்வளவு கடுமையாக தவம் செய்கிறான் என்ன வரம் வேண்டி செய்கிறான் என்று தன்னுடைய ஞானத்தினாலே பார்த்த போது வரம் இந்த ஈரேழு பதினான்கு தானே ஆள வேண்டும் தானே ஆள வேண்டும் கெட்ட எண்ணத்திலே தவம் செய்கிறான். இவன் கேட்ட படிக்க வரத்தில் விட்டால் இவனால் நமக்கு தொல்லைகள் வேறும் நேரம் என்று கல்விக்கு அரசியா வைக்கக்கூடிய தலைவாணி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதியை அழைத்து அழைத்து அதாவது வாதாபி சூரன் தமிழைக்கு சென்று சென்று வாதாபி சூரன் தமிழைக்கு சென்று அவன் கேட்கக்கூடிய வரத்திலே அவன் நாவிலே அமர்ந்து அமர்ந்து அவன் கேட்கக்கூடிய வரத்திலே ஏதாக ஒன்றை மறக்க செய்துவிடு என்று சொல்லி சரஸ்வதியை முன்னே அனுப்பிவிட்டு பிறகு பரம கடவுள் சென்று சென்று வாதாபி சூரனிடத்தில் என்ன வரம் வேண்டும் என்று கேட்க உலகத்திலே யாராலும் வழிவில்லாமல் வைத்து சாகா வரம் வேண்டும் என்று கேட்க உடனே பரம கடவுள் உலகத்தில் பிறந்தவர்கள் ஒரு நாள் இறந்துதான் அந்த வரம் தர முடியாது உனக்கு யார் யாரெல்லாம் சாகக்கூடாது என்ற வரத்தை கேள்வி வாதாபி சூரன் தேவர்களாலும் மனிதர்களாலும் மிருகங்களாலும் யோகிகளாலும் ஞானிகளாலும் முனிவர்களாலும் ரிஷிகளாலும் இன்னும் சிந்தினர் வாழ்வு ஈசான்களாலும் தேவர் முதல் யாவரையும் சிறைபிடித்தார். பிறகு தேவர்கள் எல்லாம் தப்பி பார்க்கும் கடவுளாகிய ஐவந்த வாசனாகிய மகாவிஜி உச்சிலே சென்று அபயம் பிறகு மகாவிஷ்ணு தேவர்களை அழைத்துக் கொண்டு கைலாயத்துக்கு சென்று மரம் கொடுக்க பரம கடவுளத்திலே சென்று அபயம் என்று புரியமிட அதோடு நேற்றிலும் முடிந்தது. இன்று இரவு இன்று இரவு அம்மன் உற்பணம் அம்மன் உற்பணம் அம்மன் உற்பணம் காமாட்சி அம்மன் பிறப்பு வன்னியன் பிறப்பு இந்த நாடகத்திலே முதல் முதலாக கைலாயத்தை கைவிடியாக வழங்கக்கூடிய 2011 நேத்திரம் படைத்த முக்கந்தாயக பரமக்கடவுள் இந்த குழுவாக சபைக்கு வருகிறார். அன்னவரால் மற்றவர்கள் அதே நம்ம சிவாயா.
வசித்தபடியால் எந்த நிற்கும் சுமாய் வாங்கியிருப்பா ஏந்திரம். Thank you.
என்ன குறை இல்லையப்பா ஆண்டவனே, ஆனா இருந்தாலும் ஒண்ணு ஒண்ணு.